أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، وأن هذا صراطي مستقيما فاتبعوه ولا تتبعوا سبل فتفرق بكم عن سبيله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரிய அருளால் இந்த இரவு பொழுதில் ஒரு நேரலை மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய இந்த அமர்விலே இஸ்லாமிய அடிப்படை கொள்கையும் அதற்கு எதிரான சிந்தனைகள் பற்றியும் ஒரு சில செய்திகளை நாம் நமக்குள்ளே பகிர்ந்து கொள்ளலாம். அன்புக்குரிய பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம், மனித சமுதாயத்திற்காக எல்லாம் வல்ல இறைவன் பொருந்தி கொண்ட ஒரு மார்க்கம். இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வஹியாக பெற்று எதை மார்க்கமாக நமக்கு படித்து தந்தார்களோ அது மார்க்கம். இதற்கு முன்னர் சில நூறு பல நூறு இறை தூதர்கள் வந்திருந்தாலும் இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை கடைசியாக இறுதி செய்துவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றார்களோ அதுதான் மார்க்கம். அதோடு முற்று பெற்றுவிட்டது இந்த மார்க்கம். இப்படி இறைவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு பாடம் நடத்தி நடைமுறைப்படுத்தி காட்டப்பட்டுவிட்ட இந்த மார்க்கம் அடிப்படை கொள்கைகள் தெளிவாக வகுக்கப்பட்டதொரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் நபிகள் நாயகத்திற்கு பிறகு ஒருவர் வந்து இதுதான் இஸ்லாமுடைய கொள்கை என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிக தெளிவாக பாடம் நடத்தப்பட்டு விட்டது. பின்னர் அவர்களுக்கு பின்னர் அவர்கள் வாழும் காலத்தில் எவர்கள் இருந்தார்களோ அந்த மக்களுக்கு முறையாக இந்த மார்க்கம் பாடம் நடத்தப்பட்டு அவர்களும் அதை செயல்படுத்தி இந்த உலகத்திற்கு காட்டி சென்று விட்டார். என்னதான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை செவ்வனே சரியாக கற்பித்து விட்டு சென்றாலும் அதனை நடைமுறைப்படுத்தியவர்கள் அவர்களோடு இருந்த தோழர்கள் என்பதனால் இந்த மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு அவர்களுடைய உதவியும் நமக்கு தேவைப்படுகிறது. அடிப்படை கொள்கை இஸ்லாமுடைய வட்டத்திற்குள் இதுதான் கொள்கை என்று நாம் விளங்குவதாக இருந்தால் குர்ஆனுடைய வசனம் அதற்கான பிரதானமான மூல ஆதாரம். அந்த குர்ஆனிய வசனங்கள் எதை நமக்கு சொன்னதோ அதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்கு விளக்க வேண்டுமோ அதை விளக்கினார்களோ அது நமக்கான மூல ஆதாரம். இந்த மூல ஆதாரத்தை அன்று அந்த வசனங்கள் இறங்கும் பொழுது இவர்கள் இந்த உலகத்தில் இருந்தார்களோ அவர்கள் எப்படி விளங்கி கொண்டார்களோ அவர்களின் விளக்கம் அதற்கான விளக்கம். அதற்கு பின்னர் வந்த காலங்களில் எவர்கள் எப்பேற்பட்ட எவ்வளவு சிறந்த விளக்கங்களை சொன்னாலும்
அந்த முதல் தலைமுறையினர் அதற்கு எப்படி ஒரு விளக்கம் சொன்னார்களோ அதற்கு நிகரானதொரு விளக்கத்தை இந்த உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. குர்ஆனும் அதற்கு விளக்கமாக ஹதீஸும் தான் இந்த மார்க்கத்தின் மூலாதாரமாக இருக்கிறது என்றால், இந்த சஹாபாக்களின் புரிதல் என்ற அந்த அம்சத்திற்கு இங்கே ஏன் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உம்மத்தை விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு சென்றார்களோ அந்த உம்மத்துடைய கையில் தான் குர்ஆனை ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். தன்னுடைய பொன்மொழிகளாகிய விளக்கு உரைகள் அத்தனையையும் விட்டுவிட்டு சென்றார்கள். அவர்கள் செவ்வனே நமக்கு தந்ததின் அடிப்படையில் தான் நாம் இன்று பின்பற்றக்கூடிய மார்க்கம் முழுவதுமாக குர்ஆனும் சுன்னாவுமாக காட்சியளிக்கிறது. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்ததை அவர்கள் நமக்கு சரியாக தந்திருக்காவிட்டால், சஹாபாக்கள் என்ற அந்த முதல் தலைமுறையினர், அவர்களுக்கு பின்னர் அவ்விடத்திலிருந்து பாடம் படித்த அந்த அடுத்த தலைமுறையினர் சரியாக நமக்கு தந்திருக்காவிட்டால் கண்டிப்பாக நமக்குள்ளே கொள்கையில் பிரச்சனைகள் வரும். அவர்கள் சரியாக தந்ததினால்தான் அன்றிலிருந்து இன்று வரையிலும் இந்த கொள்கை முறையாக பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள், சித்தாந்தங்களும் மதங்களும் இருப்பதாக சொல்கிறார்கள். அவைகள் அனைத்தும் அதனுடைய யதார்த்த வடிவத்தை இழந்து சிதைந்து உருக்குலைந்து போய்விட்டன. ஆனால் அவைகளுக்கு மத்தியில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கம் இன்றும் மிக தெளிவாக இருக்கிறது என்றால், அதற்குரிய மிகப்பெரிய பங்களிப்பை தந்தவர்கள் அவர்களுடைய காலத்து தோழர்களாகிய நபித்தோழர். இப்போ நாம் இந்த நபித்தோழர்களுடைய புரிதல்களை இந்த இடத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக கொள்ள வேண்டியது ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இப்போ நாம் அடிப்படை கொள்கை என்று எடுத்துக்கொண்டால் அதோடைய மூலாதாரம் குர்ஆன், அதோடைய மூலாதாரம் சுன்னா. அந்த மூல ஆதாரங்களை சரியாக விளங்கி பின்பற்றியவர்கள் சஹாபாக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இப்படி விளங்கிக் கொள்ளும் பொழுது இதற்கு பின்னால் வந்தவர்கள் இந்த கொள்கையோடு எப்படி இருந்தார்கள், எந்தெந்த சூழல்களில் கொள்கை மாறி முஸ்லீம்கள் பல இடங்களிலே சென்றிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை வைத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொன்னதை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் வழிகேட்டார்களோ அந்த வழிகேடர்கள் கூட தங்களுக்கு சாதகமாக சில வசனங்களை கையாளுகிறார்கள், தங்களுக்கு சாதகமாக சில நபி மொழிகளை கையாளுகிறார்கள். அப்படி கையாளும் பொழுது தான் நமக்கு ஒரு தேவை இருக்கிறது, உண்மையில் இந்த வசனம் இதைத்தான் சொல்கிறதா, உண்மையில் இந்த ஹதீஸ் நமக்கு இதைத்தான் சொல்கிறதா என்ற ஒரு விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்பொழுது தான் நமக்கு இதை முதலில் பாடமாக பயின்றவ பெருமக்கள் யார், சஹாபாக்கள், அவங்கள்ட்டருந்து நம்ம என்ன செய்யறது அப்படின்னு எடுக்க நமக்கு தோன்றுகிறது. இப்போ இது தேவைதானா அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அவங்க இருக்கக்கூடிய காலத்திலேயே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இன்று உலகத்தில் பல புதிய சித்தாந்தங்கள் உருவாகும் பொழுது அந்த சித்தாந்தங்களை சந்தைப்படுத்துகிறார்கள், அந்த சித்தாந்தங்களை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள், நான் சந்தைப்படுத்துகிறார்கள் என்று தான் சொல்லுவேன். காரணம், அவங்க ஒரு புதிய சரக்கை உருவாக்கி விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த கொள்கைக்கு உரைகல்லாக வாழ்ந்த அந்த பெருமக்கள் தான். எனவே நாம் அங்கே சென்று ஒரு முறை இதை பார்க்க வேண்டிய இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை, எவ்வளவு பிரச்சனைகளை யார் யார் உருவாக்கினாலும் சரி, அதுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லாமல் நம்மளால் கொள்கையை விளங்க முடியுது அப்படின்னா, குர்ஆன் பரிசுத்தமாக இருப்பதனால். அந்த குர்ஆன் இன்று வரையிலும் நமக்கிடையில் பரிசுத்தமாக கொண்டு வந்து சேர்த்தவர்கள் சஹாபாக்கள். அதை வழங்கணும். நபிஸ்ல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது புக்கா அப்படி வரல, நபிஸ்ல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் தான் அந்த புத்தகமாக வடிவம் பெறுகிறது. அடுத்து பாருங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடைமுறை ஹதீஸுகள், அதுலேயும் பாருங்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய பங்களிப்பு, அவர்களுக்கு பின்னிருந்த ஒரு சில தலைமுறையினரின் பங்களிப்பு, அவர்கள் ஒவ்வொருவரும் அதற்காக கையாண்ட நேர்த்தி, அது எல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இஸ்லாம் அழகாக எங்கும் எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாமல், கொள்கையில் குழப்பம் ஏதும் ஏற்படாமல் சிதிலமடையாத சூழலில் இருக்கிறது. எந்த மதத்தை நம்ம எடுத்துக்கலாம், அத்தனை மதங்களுடைய கொள்கைகளையும் போய் பார்த்தீங்கன்னா, அந்த மதம் தோன்றிய காலத்தில் என்ன கொள்கை இருந்ததோ அந்த கொள்கை பிந்தைய காலங்கள் இல்லாமல் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரும் பொன்னர் நிர்மாணம் பண்ணாங்க. ஆனால் இஸ்லாமை பொறுத்தமான அப்படி இல்லை. ஆதிபிதா ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு என்ன மார்க்கம் இருந்ததோ அதே மார்க்கம்தான் அதற்கு பின்னால் வந்த அத்தனை அம்பியாக்களுக்கும் நபிமார்களுக்கும் இருந்தது. இறுதி வடிவம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக இந்த சமுதாயத்துக்கு விளக்குனாங்க. ஒரு கட்டடம், அதில் எல்லா சிங்கல்களும் முறையாக நிரப்பப்பட்டது,
ஒரே ஒரு செங்கல் மாத்திரம் பூர்த்தி செய்யப்படாமல் இருந்தது. இஸ்லாம் என்ற அந்த கட்டடத்தில் கடைசி செங்கலாக இறைவன் என்னை பொருத்தினான் அப்படின்னு சொன்னாங்க. இஸ்லாம்கிற அந்த முழு மார்க்கத்துக்கும் இறை தூதர் வந்து இறுதி வடிவம் கொடுத்ததாக இறை தூதர் சொல்லாசன் சொன்னாங்க. அந்த இறுதி வடிவம் இந்த உலகத்தின் இறுதி காலம் வரையிலும் செல்வதற்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனை அம்சங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசன் அவர்கள் சொல்ல அவரிடமிருந்து பாடம் படித்த அவருடைய தோழர்கள் முறையாக இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். இப்போ நாம் இந்த அவ்வளவு தெளிவாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து எங்கேருந்து வழிகேடுகளும் புதிய சிந்தனைகளும் உருவாச்சு, நம்முடைய தலைப்போடு ஒட்டிய ஒரு சில செய்தி என்ன, எங்கேருந்து இது உருவாச்சு அப்படிங்கிறத நாம் முதல்ல விளங்கணும். பாருங்கள், எல்லா காலகட்டங்களிலையும் மனிதன் அவனுக்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவை கொண்டு சில விஷயங்களை யோசிக்க முற்படும் பொழுது அந்த முயற்சி அந்த அவனுடைய தன்னெழுச்சி நிச்சயமாக சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அது யதார்த்தம் தான், ஏன்னா மனிதனுடைய அறிவு எதுவுமே சமமான அறிவு கிடையாது, எல்லாரும் ஒரே நிலையில் உள்ளவர்கள் கிடையாது, எல்லாருக்கும் ஒரு சில கூடுதல் குறைதல் ஒரு சில ஏற்ற இறக்கம் என்பது நிச்சயம் இருக்கும். இப்படி ஏற்ற இறக்கத்திற்கு மத்தியில் வந்த மனிதர்கள் பல விஷயங்களில் மாறு செய்யும்போது சில விஷயங்களில் கொள்கைகளிலும் நினைச்சார்கள் புதுமையை உருவாக்கினார். அப்படி நீங்கள் இந்த உலகத்தில் முதல்ல எடுத்த ஒரு கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஹவாரிஜ் தான், இவங்க தான் முதல் பிரிவினர். இப்போ நான் ஒரு சில பிரிவினரை இங்கே சொல்கிறேன், பேரை சொல்லி சொல்கிறேன். அந்த பிரிவினர் இன்றைக்கி அதே பேரில் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் அதே சித்தாந்தம் இன்று நடைமுறையில் இருக்கிறது என்பதை தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் அந்த தலைப்பை என்ன செய்யப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் வாழும் இந்த சமகாலத்திலே வழிகட்டு இதற்கு முன்னால் வழிகேடர்கள் என்று அறியப்பட்டவர்களுடைய சித்தாந்தம் பின்பற்றப்படுகிறதா, அதில் நமக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா, இருக்கிறது என்றால் எந்த விதத்தில் தொடர்பு இருக்கிறது, நாம் எப்படி நம்மை சீர் செய்வது, இதுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம். அந்த அடிப்பில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த அந்த குறித்த குறைஞ்ச காலத்திலேயே முதலில் அபூபக்கர், பின்னர் உஸ்மான், பின்னர் உமர், பின்னர் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், இந்த மூன்றாவது பேருடைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அவருடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஃபித்னா வர ஆரம்பிச்சது. யாருடைய ஃபித்னா, ஹவாரிஜிகள் என்ற அந்த கூட்டம். யார், உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹுடைய ஆட்சிக்கு எதிராக வெளியேறியவர்கள். ஹவாரிஜ் என்றாலே வெளியேறியவர்கள் தான் பொருள். என்ன, நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பளிப்பது கிடையாது, சில அம்சங்களில் நீங்கள் அரசு என்று நிர்வாகம் என்று உங்களுடைய சிந்தனையை உள்ளே கொண்டு வாரீங்க என்று அவருக்கு எதிராக ஒரு கூட்டம் என்ன கிளம்பியது என்று வரலாற்றில் பார்க்குறோம். அந்த கூட்டம் எங்கே வந்து தன்னுடைய அந்த முயற்சிகளை முடிச்சு வச்சுது அப்படின்னா, உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹுவர்களை கொலை செய்கிற அளவுக்கு வந்தது. நல்லா விளங்கிக்கோங்க, சிந்தனையில் ஏதாவது ஒரு சின்ன சிதறல் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த சிந்தனை சிதறல் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன வரமுறைகள் என்ற அந்த அம்சத்தை தாண்டி அவங்களுடைய மனோயிச்சைகள் முன்னேறும் பொழுது அந்த மனோயிச்சைக்கு எது வடிகாலாக தீர்வாக தேடுதல் இருக்கிறதோ அதைத்தான் சொல்லி நிகழ்த்த தோணும். இன்றைக்கி அதுதான் என்ன செஞ்சு அந்த சமுதாயத்தில் அங்கே நிகழ்ந்தது என்பதை வரலாற்றில் நாம் பார்க்குறோம். என்ன செஞ்சாங்க, கடைசியில் உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிட்டு அவர்களுடைய வில்லத்தில் வைத்து கொலை செய்தார்கள். கொலை செஞ்சவங்க யார், இந்த ஆட்கள். இவங்க எல்லாருமே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பின்னர் முஸ்லீம்கள் என்ற பெயரில் முஸ்லீம் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்ந்து முஸ்லீம்கள் என்ற போர்வையில் முஸ்லீம்களோடு பயணித்தவர்கள். ஆனால் மக்களுக்கு மத்தியில் இவங்க தங்களை ஒரு சீர்திருத்தவாதிகளாக தங்களை ஒரு நல்லவர்களாக காட்டிக்கொண்டவர்கள். கடைசியில் இவர்களுடைய முடிவு என்னவாக இருந்தது என்றால் மசூமா, அதாவது ஒரு உயிர் வாங்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு ஒரு விதிமுறை இருக்கிறது என்பதை தாண்டி ஒரு ஹலீஃபத்துர் ராஷித் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருநாவால் இவர் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒருத்தருடைய உயிர் போவதற்கு காரணமாக இந்த கூட்டம் அமைஞ்சது. இது ஹவாரிஜ்கள். இவங்க எப்பயும் வந்துட்டாங்கன்னா உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் வந்துட்டாங்க. இவங்க ஒரு ஆட்கள், இது வரிசையாக ஒரு சிலரை சொல்கிறேன். இவங்க அங்கேருந்து ஒவ்வொருத்தராக எந்த மாதிரி சிந்தனையில் இன்றைக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. அடுத்து பாருங்கள், ஷியாக்கள். இந்த ஹவாரிஜிகளுடைய சிந்தனை அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லா இடங்களும் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படியான சிந்தனை அப்படின்னா, இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இஸ்லாமிய நிர்வாகம் நடத்தக்கூடியவர்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் உட்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்கள், இவர்களுக்கு எதிராக சதி செய்வதும் ஒன்று கூடுவதும், இவர்களுக்கு எதிராக காய்களை நகர்த்துவதும், இதற்காக முயற்சி செய்வதும் ஒவ்வொரு காலகட்டங்களும் இருந்தது. இது அங்கேருந்தே துவங்கிருச்சு. ஒன்று. ரெண்டாவது பாருங்கள், ஷியாக்கள் யார்,
நம்ம எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு இஸ்னா அஷரியான்னு இன்னொரு பேர் உண்டு. ராஃபிதாங்கிற குரூப் அங்கேருந்து தான் என்ன செஞ்சது வந்தது. இந்த ஆள்கள் ஷியத்து அலி, ஷியத்து ஆல் பைத். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அலி ரதியுல்லான் அவர்களுக்கு ஒரு ஒரு ரசிகர் மன்றம், ஒரு ஒரு அவர்களையே அதிகம் பேசித்து அவர்களுக்காக தாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழு. இந்த குழுக்கள் என்ன செஞ்சாங்க, அலி ரதியுல்லான் அவங்களுடைய விஷயத்தில் வரம்பு மீறினாங்க. எப்படி வரம்பு மீறினாங்கன்னா, கொஞ்சம் நெஞ்ச மாதிரியான வரம்பு மீறலாம், வரம்பு மீறலை இவங்க. இவங்க வரம்பீரனுடைய உச்சந்தான் அலி ரதியுல்லான் அவங்களை அலி வலியுல்லா என்று சொன்ன ஒரு கூட்டம் உண்டு. அலி வலியுல்லா, அல்லாவுடைய வலி என்று சொன்னவர்கள் உண்டு. அவர்களில் கொஞ்சம் அதிகப்படியாக போய் இந்த அப்துல்லாபின் சபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதன் இங்கே வந்து முஸ்லீம் போல வேடம் தரித்து முஸ்லீம்களோடு முஸ்லீம்களாக இருந்து அவன் பேசின பேச்சுகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அலி ரதியுல்லான் அவர்கள் அல்லாஹ்வே தான் அவதரித்தார் என்ற அடிப்படையில் ஒரு வார்த்தைகளை எல்லாம் பேசினான். பேசி ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் மனிதர்களை வழிபடும் ஒரு சித்தாந்தத்தை கூட இவர்கள் உருவாக்கினார்கள். அது அங்கேருந்து வந்து தான் இன்றைக்கி நாம் கூட சமீப காலத்திற்கு முன்னால், ஆரம்ப காலத்தில் அந்த ஏகத்துவத்தை பேசக்கூடிய காலத்திலெல்லாம், இந்த கொள்கையை பேசக்கூடிய காலத்திலெல்லாம் கடுமையாக கபர் வழிபாடுகளை ஏற்றிருக்கோம். இஸ்திகாசா பெகாயில் அல்லாஹ் அல்லாதவர்களை இஸ்திகாசா செய்வது சம்பந்தமாக கடுமையாக எச்சரிக்கை செய்து பேசியிருக்கிறோம். அல்லாஹ் அல்லாத ஒருவரை, அதாவது ஒரு மனிதனை இறைமை இருக்கிறது அல்லது இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறார் என்ற பெயரை சொல்லி இறைமை அவனுக்கு இருக்கிறது என்று வாதிடக்கூடியதாக இருந்தால், அந்த சித்தாந்தத்தை முதல்ல இந்த சமுதாயத்துக்கு கொண்டு வந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, ஷியாக்கள் தான். இன்றைக்கும் பாருங்கள், இஸ்னா ஷரியா என்ற ஒரு சித்தாந்தத்துக்கு முன்னால் அவங்கள்ட்ட இருந்த அந்த ஷியத் அலி என்ற அந்த சித்தாந்தம் எப்படி தருமா இருந்தது, அலி ரதியல்லாஹும் அவர்களை அளவு கடந்து நேசிக்கிறோம் என்ற பெயரில் அவரை இறைமை கொடுக்கக்கூடிய ஆட்களாக நினைஞ்சாங்க இருந்தாங்க. அவங்கள ஒவ்வொருத்தருடைய சித்தாந்தமும் அவ்வளவு மோசமாக இருந்தது. அலி ரதியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்களே பார்த்து நீங்கள் வந்து அல்லாஹுவாக இருக்கிறீங்கன்னு அவங்கள பார்த்து பேசக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்றால் பார்த்துக்கிடுங்க. அப்படி கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, அதிலே ஒரு சிலர், அதிலேருந்து கொஞ்சம் மிதவாதிகள், அவங்கள கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எப்படி இருந்தால் அப்படின்னா, இது உண்மையிலே ரிசாலத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்திருக்கிறது இல்லை, அலிக்கு தான் வந்திருக்கணும்னு சொன்னவங்க இருந்தாங்க. அதில் கொஞ்சம் இன்ன விதவாதிகள்னு சொல்லக்கூடியவன், அதாவது கொள்கை ரீதியாக ரொம்ப தீவிரமாக எதிர்க்காத ஆட்கள் ஒரு சிலர் எப்படி இருந்தா அப்படின்னா, அலி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வாரிசாக வந்திருந்திருக்கணும், அவர் வர்ற இடத்த தடுத்து அபுபக்கரும் உஸ்மானும் அலி உமரும் இருந்தார்கள், ஆயிஷாவும் அவருக்கு எதிராக இருந்தார்கள்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு அவங்களுடைய காலத்தில் இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி மூணு விதமான டைப்பில் அவங்கள ஒரு சிலர் வந்தாங்க. ராஃபிதா என்ற பெயரிலும், அந்த ஷியா என்ற பெயரிலும், இஸ்னா ஆச்சரியா. இஸ்னா ஆச்சரியா கொள்கை என்பது என்பது, இஸ்னா ஆச்சரியா என்பது 12 இமாம்கள் தங்களுக்கு வருவார்கள். அதில் முதல் இமாம் அலி ரதியல்லாஹு, கடைசி இமாம் இமாம் மஹ்தின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வருவார் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்புகளை சேர்த்துட்டு அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் அடித்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இந்த ஆட்கள் எல்லோரும் எங்கேருந்து இப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லோரும் தன்னுடைய சிந்தனைகளை முற்படுத்தினது மூலமாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க. தங்களுக்கு இருந்த ஹவாவை இங்கே முற்படுத்துவது மூலமாக என்ன செஞ்சாங்க வந்தாங்க. அடுத்து பாருங்கள், இன்றைக்கி இந்த ஷியாக்களுடைய சித்தாந்தம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்குது. எந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்குது தெரியுமா, யார் அகலு சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்கிறார்களோ அவ்விடத்தில், அகிலு சுன்னத் வல் ஜமாத், சுன்னத்தை ஜமாத்தாக பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்குது. யார் சுன்னத்தை ஜமாத்தாக பின்பற்றக்கூடியவங்க, இந்த பேரை முதல்ல இந்த சமுதாயத்துக்கு சூட்டுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் இமாம் அஹமது ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள். ஏன் அவங்க இந்த பேரை சூட்டுற மாதிரி இருந்தாங்கன்னா, முஸ்லீம்கள் என்ற பெயரில் இருந்த பலர் இஸ்லாமுடைய அடிப்படை கொள்கைக்கு மாற்றமான பல்வேறு செய்திகளை சொல்லி மக்களெல்லாம் வழிகெடுத்த காலத்தில் அவங்களுடைய வழிகேட்டை விளக்குறதுக்காக பல முயற்சிகளை எடுத்தாங்க இமாம் அஹமது ஹம்பல். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குர்ஆன் என்பது மஹ்லூக், படைக்கப்பட்ட படைப்பினங்களில் ஒன்று என்ற வாதத்தை ஒரு சிலர் என்ன செஞ்சாங்க வச்சாங்க. இமாம் அகமது அவர்கள் அதை தீவிரமாக மறுத்தார்கள். இமாம் அகமது அவர்கள் அதை தீவிரமாக மறுத்தார்கள். எந்த அளவுக்கு மறுத்தாங்கன்னா, அவங்க சிறையில் போடப்பட்டு அவங்களெல்லாம் சித்திரவாதப்படுத்தப்பட்ட அளவுக்கு எதிரிகளுடைய கைகள் ஓங்கியிருந்தது. அந்த அளவுக்கு கடுமையாக தீவிரமாக என்ன செஞ்சாங்க மறுத்தாங்க. அது கைர மஹ்லூக், அது மஹ்லூக்னு நினைச்சிக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிறதுல தீவிரமாக இமாம் அஹமது ஹம்பல் இருந்தாங்க. அவங்க இந்த உம்மத்தில் யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கை அப்படி ஏற்று வாழ்ந்தாங்களோ அந்த மக்களுக்கு சூட்டிய பேர் தான் அஹ்லு சுன்னத்துல் ஜமா. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, சுன்னத்தை ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், சுன்னத் என்பது அல்லாஹ் தந்த அந்த வேதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த நடைமுறை,
அந்த நடைமுறையை பின்பற்றக்கூடியவங்க தான் சுன்னத்துல் ஜமாத். இதிலிருந்து வித்தியாசப்பட்டு உலகம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க தான் இந்த ஷியா என்ற இந்த இஸ்னா அஷரியா கோட்பாடுடைய. இன்றைக்கி பாருங்கள், முஸ்லீம்களில் ஒரு காலத்துக்கு முன்னால் கடுமையாக நம்ம எச்சரிக்கை பண்ணின ஒரு விஷயம் கபர் வழிபாடு, அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு இஸ்திகாசா செய்கிறது, இந்த பஞ்சசீல கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த 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 கைகளை காட்டி முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் என்று சொல்லக்கூடிய சித்தாந்தம் என்று நாம் எதிர்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி அதிலிருந்து முஸ்லீம்களில் புதிய வரவுகள், புதிய தலைமுறை அப்படி கொஞ்சம் இடமாறி எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இஸ்னா அஷரியா சித்தாந்தம் உள்ளவங்க எப்படி ஆட்சி நிர்வாகம் அதை கொண்டு தான் இஸ்லாம் என்ற சிந்தனையில் இருக்காங்களோ, இதே மாதிரி சிந்தனையில் அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்காரங்களும் வரக்கூடிய இடத்துல இன்றைக்கி வந்துட்டாங்க. முஸ்லீம்களே நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, முஸ்லீம்களில் ஓரளவு விவரம் தெரிஞ்சு குரான் சொன்னான்னு பேசக்கூடியவங்க கூட இந்த ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் என்று வரும்பொழுது அடிப்படை கொள்கை என்ன சொல்லுது, அந்த கொள்கைக்கான வாழ்க்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி திட்டமிட்டு கொடுத்தாங்க, அதை சஹாபாக்கள் எப்படி விளங்கிக்கிட்டாங்க, விளங்கியதன் அடிப்படையில் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி பின்பற்றினாங்க அப்படிங்கிறதுலேருந்து கொஞ்சம் சரிகி எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி, யார் ஷியாக்கள் சொல்கிற மாதிரி, ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் அதை கொண்டு தான் இந்த உலகத்தில் மற்றதெல்லாம் கட்டமைக்கப்படுது என்ற சித்தாந்தத்துக்கு வந்துட்டாங்க. இப்படி வந்ததுனால என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புதிய அமைப்புகள், புதிய சித்தாந்தங்களெல்லாம் உலகம் ஃபுல்லாக உருவாகிருக்கிறது. எப்படி உருவாகிருக்கிறது, கொள்கைக்காக வாழ்க்கை, கொள்கைக்காக அர்ப்பணிப்பு, கொள்கைக்காக முயற்சி, கொள்கையை நிலைநாட்டுவதற்காக தியாகம் என்பதெல்லாம் விட்டுவிட்டு இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய நிர்வாக அமைப்பு, இஸ்லாமியன்னு சொல்லி ஆட்சி நிர்வாகம் பதவி பவிசு என்ற ஒரு சித்தாந்தத்துக்கு வந்து விட்டார்களே ஒழிய, ஹவாரிஜிகளுக்கும் முதல்ல அங்கே தான் பிரச்சனை வந்தது. அதே மாதிரியான பிரச்சனையை தான் இந்த ஷியாக்களும் பின்னால் நினச்சாங்க, ஊட்டினாங்க. இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அந்த சிந்தனையில் தான் அவங்க நினைச்சிருக்காங்க, பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்காரங்களுக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு தலைமை இல்லை, ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு இருக்குது, நமக்கு ஒரு தலைமை உருவாக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய அந்த ஹிலாஃபத் சிந்தனைன்னு சொல்லி இப்போ குறிப்பாக பேசுகிறாங்களே சமீப காலமாக, இதனுடைய பின்னூட்டம் எல்லாத்தையும் பின்னால் போய் நீங்கள் பின்னணி எல்லாத்தையும் நீங்கள் பின்னால் போய் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எங்கேயாவது ஒரு பக்கம் சுற்றி போய் கரெக்டாக அவங்கள்ட்ட போய் நிற்கும், கரெக்டாக எங்கேயாவது ஒரு பக்கம் சுற்றி போய் அவங்கள்ட்ட போய் நிற்கும். இந்த சித்தாந்தம் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொள்கையை சரியாக விளங்காததுனால் ஏற்பட்டது. கொள்கையை சரியாக விளங்காததுனால் ஏற்பட்டு என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்று தன்னை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க கொள்கை ரீதியாக எதை பிரச்சாரம் பண்ணாங்களோ அந்த பிரச்சாரம் பண்ண வேண்டியது நம்ம மேலே உள்ள கடமை, அதன்படி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. அப்படி வாழும் காலத்தில் நமக்குன்னு ஒரு தலைமை ஏற்படும் பொழுது நம்முடைய ஆட்சி நிர்வாகங்களாக அமையும். ஆனால் அதையே இலக்காக கொண்டு ஒரு கூட்டம் பயணிக்கும் என்றால் அவர்களுக்கு இன்னமும் கொள்கையை பற்றிய போதிய தெளிவில்லை என்பதைத்தான் நினைச்சது காட்டுகிறது. இன்னொரு விஷயத்தை இங்கே கவனிக்கணும் பாருங்க, இந்த ஷியாக்கள் மிகப்பெரிய அளவில் தங்களுடைய கொள்கையாக வச்சிருக்கக்கூடிய கொள்கையில் ஒன்று அபூபக்கர், உமர், உஸ்மான், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன், இவங்க எல்லாரையும் காஃபிர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம், காஃபிர்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தில் இருந்துக்கிட்டு தான் அவங்க தன்னுடைய சித்தாந்தத்தை என்ன செய்கிறாங்க, வலு சேர்க்கிறாங்க, வேறு ஒரு சித்தாந்தங்களை பின்னால் கொண்டு வந்து இந்த சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிய ஆட்சி என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இந்த மூணு பேரும் நப்சலாசன் சொன்ன இந்த மிக முக்கியமான ஹலீஃபாக்களை ரொம்ப அழகாக கழட்டி விட்ருவாங்க, ரொம்ப அழகாக கழட்டி விட்ருவாங்க, ரொம்ப அழகாக கழட்டி விட்ருவாங்க. அவங்கள வந்து சாப்டரில் அவங்களுடைய சப்ஜெக்டில் எடுத்து பேசவே மாட்டாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு கூட்டம் உருவாகுது. எப்படி உருவாகுது அப்படின்னா, இவங்க யாரையும் முன்மாதிரியாக கொண்டு நீங்கள் வந்து இஸ்லாமில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்தில் குழப்பம் வராமல் இருக்கிறதுக்கு பல்வேறு தீர்வுகளை சொன்னாங்க. அதில் குறிப்பாக கொள்கை ரீதியாக குழப்பம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு தீர்வுகளை சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு தீர்வு என்ன தெரியுமா, அலைக்கும் பிசுன்னதி, நான் உங்களுக்கு என்னுடைய சுண்ணத்தை கடமையாக ஆக்குகிறேன், உங்கள் மேலே நான் கடமையாகிறேன், நீங்கள் என்னுடைய சுண்ணத்தை ஸ்ட்ராங்காக பற்றி பிடிச்சிக்கோங்க. வலைக்கும் பிசுன்னத்து ஹுலஃபா அர் ராஷிதீன் அல் மஹ்தியின், எனக்கு பின்னால் யார் ஹலீஃபாக்களாக வராங்களோ, நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்களையும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அவருடைய சுன்னாவை நடைமுறையும் நான் உங்கள் மீது கடமையாக ஆக்கிறேன். அவ் அலேஹா பின்னவாஜித், அதை நீங்கள் உங்களுடைய கடவாய்ப்பற்களால் பற்றி பிடித்து கொள்ளுங்கள், கடிச்சு பிடிச்சிக்கிடுங்கண்ணா. ஏன் அப்படின்னா, அதை ஸ்ட்ராங்காக பற்றி பிடிச்சிக்கிடுங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதில்,
இஸ்லாமிய அரசுன்னு பேசினா அவங்க உள்ளே வரணும்ல, அவங்க இல்லாமல் இஸ்லாமிய அரசு என்பது ஒன்று அமையவே இல்லையா நபிசுலாசன் சொன்னது. நபிகள்லாம் இஸ்லாசில் விட்டுட்டு போன மார்க்கத்தை இந்த சமுதாயம் அவ்வளோத்துக்கும் கொண்டு வந்து சேர்க்கறதுல அவங்களுடைய பங்களிப்பு தானே இருந்தது. அபூபக்கர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் தான் குரான் துவக்கப்படுச்சு, மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான மைல்கல். உஸ்மான் பின் அஃபான் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் தான் ஒட்டுமொத்தமாக இந்த குர்ஆன் எல்லா பிராந்தியங்களுக்கும் பிரதி எடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு இந்த இஸ்லாமுடைய அடிப்படை கூறு எல்லார் பக்கமும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் எப்படி இஸ்லாமிய நிர்வாகம் அது எப்படி இருந்தது அல்லாஹ்வுடைய தூதரின் நடைமுறைப்படிங்கிறது அந்த உலகத்திற்கே வந்து படித்து கொடுத்தாங்க. இவங்க இல்லாமல் ஒன்று அமையும் என்றால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், சஹாபாக்களை கழட்டி விடக்கூடிய இந்த வேலை என்பது இஸ்லாமிய கொள்கையிலிருந்து முஸ்லீம்களை வெளியே கொண்டு போகக்கூடியது. இஸ்லாமிய கொள்கையில் அடிப்படையிலிருந்து முஸ்லீம்களை வெளியே கொண்டு போகக்கூடியது. எதை சொல்லி? நமக்கு என்று அதிகாரம் இல்லை, நமக்கு என்று பலம் இல்லை, நமக்கு என்று நம் கையில் நிர்வாகம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கொண்டு சொல்லக்கூடியது. இது தப்பு. இதே வேலையை இன்று முஸ்லீம்களில் நவீனவாதிகள் பலரும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சஹாபாக்களை மிக முக்கியமான இடங்களில் கழட்டி விடுற வேலை. சஹாபாக்களை ஒரு காலத்தில் ஷியாக்களை எப்படி கழட்டி விட்டானோ, ஷியாக்களில் ஒரு பிரிவினர்கள் சஹாபாக்களை காஃபிர் என்று சொல்கிற அளவுக்கு எவ்வளோ தீவிரமாக இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சித்தாந்தத்துக்கு இன்று நவீனவாதிகள் உருவாகி கொண்டு இருக்கிறார். குர்ஆனையும் சுன்னாவையும் சொல்லக்கூடிய நாங்கள் சொல்கிறோன்னு சொல்லக்கூடிய ஒரு சிலர் கூட ஹதீஸ்களில் அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரை சொல்லி சொல்லப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரை சொல்லி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி சொல்லியிருக்க அந்த ஹதீஸை நான் எடுத்துக்கிடவா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராங்க. நல்லா விளங்கிக்கோங்க, கொள்கையில் ஒவ்வொரு காலங்கட்டங்களையும் வித்தியாசமாக குழப்பங்கள் வரும். சைத்தானுக்கு வந்து ரெண்டு விதத்தில் இந்த சமுதாயத்தை குழப்பம். ஒன்று, ஒருத்தனை இஸ்லாமில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வெளியே கொண்டு போகிறது. இன்னொன்று, இஸ்லாமில் ஒருத்தனை தீவிரமாக ஆக்கி அவன் அவசியமில்லாத விஷயங்களையெல்லாம் சிந்தனையில் ஏற்றி வெளியே போகிறது. இந்த ரெண்டுமே சைத்தானுக்கு லாபக்கணக்கு தான். சைத்தானை பொறுத்த மட்டும் இந்த ரெண்டுமே சைத்தானுக்கு லாபக்கணக்கு தான். என்ன, ஒருத்தனை தீவிரவாதியாக ஆக்கி இஸ்லாமில் மிதத்தன்மை இல்லாமல் வெளியே கொண்டு போனாலும் அவனுக்கு சந்தோஷம், அப்போ அவன் இஸ்லாமை பின்பற்றலை. ஒருத்தன் அதிலே இல்லாமல் வெளியே போயிட்டாலும் அவனுக்கு சந்தோஷம். இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம ஆட்களில் சிலர் இன்று சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய, இன்று ஏகத்துவவாதிகள் என்று சொல்லக்கூடிய, இன்று நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய பலரிடத்திலும் இந்த நடைமுறைகள் வந்துடுச்சு. எப்படி? ஹதீஸ்களை மறுக்கும் போக்கு. ஹதீஸ்களை மறுத்து அவங்க யாரை மறுக்கிறாங்க? சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொன்ன சொற்களை, நடைமுறைகளை மறுக்கிறார்கள். மறுத்தால் என்னவாகும்? இஸ்லாமில் ஒரு பகுதி இல்லாமல் ஆகும். மறுத்தால் என்னவாகும்? இஸ்லாமில் ஒரு பகுதி இல்லாமல் ஆகும். யாரை சொல்லி மறுக்கிறார்கள்? இந்த சஹாபி சொன்னதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லைன்னு ஒரு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கை காட்டுவோன்னா அவர் மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வரான்னு அர்த்தம். எப்படி ஷியாக்கள் உமரையும் உஸ்மானையும் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்களோ அதே போல் இவங்க சொல்ல வர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சமுதாயத்திடத்தில் கொள்கையை படித்து கொடுத்து அவங்களுக்கு பின்னால் வர்ற சமுதாயத்துக்கு படித்து கொடுக்குற மாதிரி அவங்கள ஆசான்களாக உருவாக்கி விட்டு விட்டு சென்றார்களோ அப்பேற்பட்ட நல்லவர்களை இன்று இருக்கக்கூடிய ஒரு சிலர் குறை சொல்லுவார்கள் என்றால், இன்று இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவர்களை பகைக்க முற்படுவார்கள் என்றால், இவங்க எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கள சொல்லி இந்த கொள்கையிலேருந்து இவங்க வெளியே போகக்கூடிய இடத்துல வந்துட்டாங்க. அவங்கள சொல்லி ஒரு மனுஷன் கொள்கைக்குள்ளே வரலாமே ஒழிய கொள்கை விட்டு என்ன செய்ய முடியாது? வெளியே போக முடியாது. இந்த சித்தாந்தம் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு மத்தியில் நினச்சிருந்துச்சு வந்து போச்சு. ஆக்சுவலாக இது யாருடைய சித்தாந்தம்னா ஷியாக்களுடைய ராஃபதாக்களுடைய சித்தாந்தம். ராஃபதாக்கள் யார்? ராஃபதாக்கள் யார்? அபூபக்கரையும் உஸ்மானையும் அலியையும் புறக்கணித்தனால தான் அவங்களுக்கு பேரே ராஃபதா. இதே சித்தாந்தம் தானே இன்றைக்கி வந்திருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஃபதாக்கள் நவீன ராஃபதாக்கள் இன்று முஸ்லீம்களுக்குள் உருவாகி இருக்கிறார்கள். அவங்க தங்களுக்கு தௌஹீதுவாதின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு வேறு சில புதிய பெயர்களை சூட்டி கொண்டு உள்ளே இருக்கிறார்கள் என்ற நிச்சயத்தை நமக்கு விளங்குகிறது. அடுத்து பாருங்க, நான் வரலாற்றில் நிறைய கூட்டங்களை சொல்லலாம், ஆனால் இன்றைக்கி நவீன காலத்தில் சிலருடைய சித்தாந்தங்கள் கொஞ்சம் அழுத்தமாக இடம் பிடிச்சிருக்கிறதுனால அந்த கொள்கை குழப்பத்தை மட்டும்தான், அந்த கொள்கை ரீதியான பிறல்குலத்தை புதிய சிந்தனைகளை பற்றி தான் நிச்சயம் நான் சொல்ல முயற்சிக்கிறேன். பாருங்கள், முஅ்தஸிலான்னு ஒரு பிரிவு, இது வரலாற்றில் வந்த பிரிவு தான். இது எப்போ வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரெண்டாவது நூற்றாண்டில் என்ன செஞ்சு போச்சு வந்து, ரெண்டாவது நூற்றாண்டுடைய துவக்கத்தில் இந்த ஆள் வந்துட்டான். முஅ்தஸிலா யாரது? வாசிபின் அத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். இந்த வாசிபின் அத்தா வந்து சுஃபியான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்திலேயே அவருடைய மாணவராக இருந்தவர்கள் ஒரு ஆள்.
பாருங்க இந்த ஆட்களுடைய சித்தாந்தமும் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குர்ஆனா ஹதீஸா என்று வரும்பொழுது, குர்ஆனும் ஹதீஸும் என்று வரும்பொழுது, குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி கொள்றதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும், பேசிக்கான ஒரு அறிவு, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையும் அறிவும். ஆனால் அதனுடைய உட்கருத்தை ஒரு சில இடங்களில் ஆய்வு செய்கிற அளவுக்கு நமக்கு போதுமான அறிவு இல்லாமல் இருக்கும். அம்மா ஊத்தித்துமே அறிவின் இல்லை கலியில நல்லா குரானில் சொன்ன மாதிரி உங்களுக்கு குறைஞ்ச ஞானம் தான் தந்திருக்கிறேன்னு சொன்ன மாதிரி சில விஷயங்களை நம்மால் பூரணமாக என்ன செய்ய முடியாதுன்னு விளங்கி கொள்ள முடியாமல் இருக்கலாம், ஒருத்தருக்கும் அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும். அப்போ என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நக்கல் அல்லாஹ்வுடைய தூதன் தந்த அந்த ஆதாரங்களை பின்னால் வச்சுட்டு தங்களுடைய அறிவை முற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த ஆள் பண்ணார். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவருடைய சபையில் அவருடைய மாணவராக இருந்து அவராலேயே புறக்கணிக்கப்பட்டு இல்திஸாலாயி வெளியே வந்த இந்த மொத்தசிலாவுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த வாசிமினத்தான் அவருடைய சிந்தனையில் கொண்டு வந்தது இதுதான். என்ன, தக்தீமுல் அக்லி கபில நக்கல், நக்கலுக்கு முன்னால் அக்லை மனுஷரை முற்படுத்துறது, அதாவது தனது சுய அறிவை தன்னோடு சேர்ந்தவர்களின் அந்த சிந்தனைகளை குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் முன்னால் முற்படுத்துவது. இப்படி முற்படுத்துறதுனால என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையில் கொள்கையில் எது விளக்கமாக இருக்கோ எது நம்பிக்கை சார்ந்திருக்குதோ அதில் சிதிலம் அடைஞ்சிடும். நேரம் கொள்கைன்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல நம்மளை யாரும் நாம் யாரும் அல்லாஹ்வை பார்த்ததில்லை, நபிகள்லாம் இஸ்லாம் இஸ்லாம் அவங்களும் அல்லாஹ்வை பார்த்ததில்ல, சரியா? அல்லாஹ்வை பார்த்ததாக யாரும் சொல்லலை, அது யதார்த்தமாகவே கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்பதான் யதார்த்தம், பார்த்தவன் இருக்கலை இருந்தவன் அவனும் பார்க்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தம். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு சான்று குர்ஆன். நம்ம உலகத்தில் எதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் அவன் இருக்கிறான் என்பதற்கு சான்று. இது அல்லாமல் அல்லாஹ் அவனை பற்றி சொல்லக்கூடிய அவனை பற்றி நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் நமக்கு ஆதாரம் அவனை பற்றி. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை பற்றி என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அவன் மறைவாக வைத்திருக்கிறான் என்று மறைவான விஷயங்கள், அது மலக்குமார்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், அல்லது மறுமையாக இருக்கட்டும், அல்லது பர்சுக்குடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது இன்ன பிற அகதியன் நம்பிக்கை கொள்கை ரீதியான விஷயங்கள் என்று எதெல்லாம் இருக்குதோ அது அத்தனையும் எடுத்துட்டிங்கன்னா இது அத்தனையுமே அதுக்குள்ளே தான் வரும். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அதை அப்படியே ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இங்கே தான் அந்த ஆள் முரண்படுறார். யார், இந்த வாசி பின் அத்தா. அல்லாஹ் சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அப்படின்னா என்னது, ஆமன்னா சல்லம்னா, நாங்கள் கேட்டோம் சமையானோ அத்தாண்ணா, கேள்விப்பட்டோம் கட்டுப்பட்டோம், ஆமன்னா ஈமான் கொண்டோம் கட்டுப்பட்டு நாங்கள் நடந்து முஸ்லீம் ஆகிட்டு போயிட்டோன்னு போடுறது தான் ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை தத்துவம், ஒரு முஸ்லீமுடைய அடிப்படை அக்கைதா சார்ந்த தத்துவம். இப்போ நம்ம கொஞ்சம் அறிவை முற்படுத்தணும் அப்படின்னா இங்கே வழிகேடு வரும். இன்னைக்கு பாருங்கள், நவீன வழிகேட்டுவாதிகள் முஸ்லீம் அகில சுன்னா கொள்கைவாதிகள் ஏகத்துவாதிகள் குர்ஆன் சுன்னாவை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களிடத்தில் கொள்கை சிந்தனையில் சிதறல் எப்படி வருது பாருங்கள். அல்லாஹ்வை இந்த பூமி என்ற இந்த சின்ன பந்தோட சேர்ந்து அழைக்கிறான், அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அக்பர், அவன் மிக மகத்தான மிகப்பெரியவன், அவனை கொண்டு வந்து எங்கே அழைக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் படைத்த படைப்புகளில் சின்ன பூமி பந்துக்குள்ளே கொண்டு வந்து என்ன செய்கிறான் அழைக்கிறான். இந்த பூமி பந்தே சூரியனோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சிரிச்சு, சூரியனை கம்பேர் பண்ணும்பொழுது அதை விட பெரிய நட்சத்திரங்களை எல்லாம் இந்த பால்வெளி கொண்டு இருக்கிறது, இந்த ஒட்டுமொத்த பால்வெளி எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய பெருசு ரொம்ப பெருசு, இது அத்தனையும் படைத்தவன் இருக்கிறான், அவன் மகத்தானவன், அக்பர், அவன் மிகப்பெரியவன். இது எங்கே கொண்டு வர்றான்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சஹீஹான ஹதீஸு, இறைவன் மூன்றாவது பகுதியில் எஞ்சுல் ரப்புனா தபாரக் வ தஆலா, நம்முடைய இறைவன் ஒவ்வொரு நாள் இரவிலும் இறங்குகிறான் இரவின் மூன்றாவது பகுதியில்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை, இரவின் மூன்றாவது பகுதி இந்த உலகம் சுழல்கிறது, சுழலும் போது இது இங்கே ஒரு மணியாக இருக்குமே, அங்கே மூன்றரை மணியாக இருக்குமே, அங்கே அஞ்சு மணியாக இருக்குமே, அல்லாஹ் ஒன்றாவது வானத்தில் அரிசிலேருந்து வந்தான்னா அரிசி காலியாயிருமேன்னு ஒருத்தன் யோசிக்கிறான் அப்படின்னா அவனுடைய அறிவு அங்கே முற்படுகிறது அல்லாஹ் சொன்ன ஆதாரத்திற்கு முன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மறைவான சான்றுக்கு முன்னால். எப்போ அறிவு ஒரு மனிதனுக்கு முற்படுமோ அப்பொழுது ஆதாரங்கள் பிற்படுகிறது என்றால், குர்ஆனையும் சுன்னாவையும் தூக்கி வச்சுட்டு இவன் தன்னுடைய சொந்த சிந்தனையை உள்ளே கொண்டாரன்னு அர்த்தம். இதை தான் வாசில் இப்னு அத்தா செஞ்சார். வாசில் இப்னு அத்தா அப்படி செஞ்சதுனால தான் அவரை ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் கடிந்தார்கள் என்று வரலாற்றில் பார்க்குறோம். இன்றைக்கி இந்த நவீன சிந்தனை முஸ்லீம் காலத்தில் குறிப்பாக ஏத்துவம் பேசக்கூடியவர்களத்தில் குர்ஆன் சுன்னா சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் வந்திருக்கு. வர காரணம் என்ன தெரியுமா, அடிப்படை கொள்கையை பற்றி எப்படி விசுவாசம் கொள்ள வேண்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற போதிய தெளிவின்மை. அடுத்து பாருங்கள், ஜஹ்மியான்னு ஒரு குரூப் வந்தது, அவங்களும் அப்படி தான், ஜாபின் சஃப்வான் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேரில் வந்தவங்க, அதாவது கதரியான்னு ஒரு குரூப் வந்தது, அவங்க வந்து உமர் பின் அப்துல் அசீஸ்
ரஹிமுல்லா அவருடைய ஆட்சி காலத்தில் நினைச்சிட்டா வாங்கிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு குழுக்களையாக நாம் எடுத்துக்கிட்டோம்னா, இதெல்லாம் வரலாற்றில் தோன்ற சில குழுக்களை சொல்கிறேன், இவங்க அத்தனை பேருக்கும் பேர் இருக்குது, இவங்க ஒவ்வொரு காலகட்டங்களை வாழ்ந்துருக்குறாங்க, இவங்க வாழ்ந்த காலத்தில் அகில சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கையுடைய பெரிய அறிஞர்கள் இவர்களை கடுமையாக எதிர்த்துருக்குறாங்க, எதிர்த்தும் இவர்களுடைய கொள்கையை ஒரு சில இடங்களில் நினைச்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, பேசி தன்னுடைய சித்தாந்தங்களை வளர்த்துருக்கிறாங்க, அவர்களுக்காக சொல்லும்படியான சில எண்ணிக்கையில் பின்பற்றக்கூடிய பின்பற்றாளர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு. இப்போ இவங்க எல்லாரையும் எந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வர்றது? ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் வழிகேடு வரும், வரும் பொழுது நம்மளை ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சில யதார்த்தங்களை சொல்லித்திருக்காங்க. பாருங்கள், மாவியர் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அபுதாவுதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகவும் சொல்கிறாங்க, இன் அலா இன்ன மன் கபிலக்கும் மின் அகிலில் கிதாபி, வேதக்காரர்களிலிருந்து உங்களுக்கு முன்னர் எவர்கள் இருந்தார்களோ அவர்கள் இஃப்தரகு அலா சிந்தை வசபி ஐனமில்லை, 72 பிரிவுகளாக அவர்கள் பிரிந்து வழிகட்டு போனார்கள். அவங்களுக்குள்ளே நடந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குள்ளே நடந்தது சொல்கிறாங்க. இந்த அறிவிப்பு இல்லாமல் இன்னொரு அறிவிப்பு இருக்குது, யூதர்கள் 71 கிறிஸ்தவர்கள் 72 பிரிந்தார்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லி சொல்கிறாங்க, வஇன்னஹாதிஹில் மில்ல, இந்த என்னுடைய இந்த மில்லத் இந்த உம்மத்திற்கு இது தஃப்தரிக்கும் அலா சலாசி வசதின், இது 73 பெரியும், இது 73 பெரியும், இந்த உம்மத்தில் இருக்கக்கூடியவங்க 73 பெரியும். பாருங்கள், ஷியாக்களை எடுத்துக்கிட்டா இமாமியத் கோட்பாடு இஸ்னா ஷரியத் கோட்பாடு என்று அவங்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 22 பிரிவு இருக்கான். நம்ம அதை மட்டும் பேசுறதுக்கு இல்லை, கொள்கை என்று எடுத்து முஸ்லீம் உம்மத்துக்கு உள்ள பிரிஞ்சவங்கன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான வகையில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவ்வளோ பேரையும் உள்ளடக்கிற மாதிரி மொத்தத்தில் 72 பிரிவாங்க, 73 பிரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்தானி வசபோன் ஃபின்னார், அதில் 72 பிரிவினர் நரகத்துக்கு செல்வார்கள், வவா ஹைத ஃபில் ஜன்னா, அதில் ஒரே ஒரு பிரிவினர் மட்டும் சொர்க்கத்து செய்வார்கள், வஹியல் ஜமா, அது ஜமாத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இந்த அறிவிப்பு அபுதாவுதில் வரக்கூடிய அறிவிப்பு, மாவியாரதுதானோ சொல்லக்கூடிய அறிவிப்பு. இதில் வரக்கூடிய அந்த அறிவிப்பில் பொதுவாக பொத்தம் பொதுவாக வேதக்காரர்கள் பேசிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தை 73 பிரியும்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 72 நரகம் 1 சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு வஹியல் ஜமா, அவர்கள் ஜமா என்ற வார்த்தையை சொல்லுவாங்க, அவங்க ஜமாத்தாக இருக்கிறவங்க அப்படின்னு. இன்றைக்கி அதை தான் சுன்னத்தோல் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியும் சொல்கிறாங்க. ஒரு சில ஜமாத்து ஜமாத்து தௌஹீது ஜமாத்து அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டவங்களும் இந்த பேரை தான் சொல்கிறாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, ஜமாத்துங்கிற அந்த வார்த்தையை ஒருத்தர் பேர் வச்சுக்கிட்டாருங்கிறதுக்கெல்லாம் ஜமாத் ஆயிட முடியாது. ஜமாத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அகில சுன்னத்தோல் ஜமாத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கொள்கையை பின்பற்றினா இமாம் அகமது இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தின அல்லது காட்டித்தந்த அந்த சித்தாந்தத்தை கொண்டு வரணும். என்ன சித்தாந்தம் அது? மோத்தசிலாவுடைய சித்தாந்தம் அல்ல, ஜஹ்மியாவுடைய சித்தாந்தம் அல்ல, ஷியாக்குடைய சித்தாந்தம் அல்ல, ராஃபதாக்குடைய சித்தாந்தம் அல்ல, நானும் முஸ்லீம் தான், நானும் ஏகத்துவாதி தான், நானும் குரான் சொன்னதை பின்பற்றக்கூடியதான்னு சொல்லிட்டு அவங்களுடைய கொள்கையெல்லாம் கடன் வாங்கி வச்சு இன்றைக்கி தன்னுடைய சரக்கு மாதிரி அதை மக்களுக்கு மத்தியில் காட்டி வழிகிடக்கூடிய ஒரு பாணியில் மக்களை கொண்டு போகக்கூடிய மக்களெல்லாம் தங்களை அப்படி சொல்லுவாங்கன்றா அவங்க ஜமாத்தில் வரமாட்டாங்க. அந்த ஜமாத்து யாருங்கிறது அப்படின்னு சொன்னாங்க, மா அன அலைஹி வஸ்ஹாபி, நானும் என் தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அவர்கள். நபி தன்னையே முன்மாதிரியாக வழிகாட்டியாக காட்டிட்டு தன்னோடு இருந்து அந்த ஜமாத்தை சொல்லாங்க. ஜன்னத் அந்த ஜமாத் யார்? ஜமாஅத்து சஹாபா. அந்த ஜமாஅத்து சஹாபா, ஜமாஅத்து சஹாபா யார்? யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கலிமா சொல்லி முஸ்லீமாக வாழ்ந்து மரிக்கும் பொழுது முஸ்லீமாக மரித்தாங்களோ அவங்க எல்லோரும் ஜமாத்து சஹாபா. சஹாபா கூட ஜமாத்தில் நினைச்சிடுவாங்க, வந்துடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் ரெண்டு கர்னுக்கு என்ன செஞ்சாங்க, நச்சான்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு பிரிவினரும் அவர்களை பின்பற்றியவர்களுடைய அல்லது வல்லதீன தபஹும் பிஹ்சானின் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. அதனால தான் அவங்களுக்கு நம்ம தாபியோ தப தாபின்னு நினைச்சிடறோம் சொல்கிறோம். ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் வரலாற்றில் வந்ததுன்னா, பின்னால் எத்தனை சித்தாந்தம் வந்தாலும் இவர்கள் அதை எப்படி விளங்கி கொண்டார்கள் என்றால், அந்த விளங்கி கொள்ளுதலை ஒரு மனிதன் உள்வாங்கி கொண்டால் அவன் உள்வாங்கி கொண்டது தான் சரி என்பதை விளக்கம் தர்றதுக்காக. இப்போ இன்றைக்கி இங்கே பாருங்கள், பின்னால் வரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்திலையும் புதுசு புதுசாக சித்தாந்தங்களும் சிந்தனைகளும் உருவாகி கொண்டே இருக்கிறது. ஆனால் உருவாகிற அத்தனையும் இந்த முதல் தலைமுறையினராகிய சஹாபாக்களோட போய் ஒப்பிட்டு செஞ்சால் நமக்கு தெரிஞ்சிடும் இது பிரச்சனை, இதில் ஏதோ கள்ளத்தனம் இருக்குது, இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு.
இதில் ஏதோ குளறுபடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ அன்றைக்கி அப்படியான சஹாபாக்களை குறை சொல்லியாவது நம்முடைய சித்தாந்தத்தை என்ன செய்யலாம், நிலைநாட்டலான்னு என்ன செய்கிறாங்க ஒரு சிலர் விரும்புகிறாங்க. அன்பிற்குரியவர்களே, சகோதர சகோதரிகளே, அடிப்படை கொள்கையில் எங்கே நமக்கு மத்தியில் சிதிலம் அடைமரும்னா, நம்பிக்கை என்று எதெல்லாம் குரான் சொன்னால் பேசிச்சோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டால் அது ஈமான், நம்பிக்கை என்ற அம்சத்துக்குள்ளே. அல்லாவை நம்ம பார்க்கலை, அல்லாவுடைய தூதர் நம்ம அல்லாவுடைய தூதரை கூட பார்க்கலை, நமக்கு அங்கிருந்து கிடைக்கக்கூடிய சான்றுகளை கொண்டு தான் நம்ம பின்பற்றுகிறோம் என்றால் அந்த சான்றுகளோடு நம்ம என்ன செய்யணும், நின்றுக்கணும். சான்றை தாண்டி, அந்த ஆதாரங்களை தாண்டி நம்முடைய அறிவை கொஞ்சம் உற்படுத்தினாலும் நிச்சயமாக நம்முடைய அறிவில் பிழை ஏற்படும். வரலாறு பல சான்றுகள் அதை வச்சுருக்கு. சமீப காலத்தில் நிகழக்கூடிய அத்தனை குழப்பங்களும் அதுக்கு யதார்த்தமான ஒரு கட்டியம் சொல்லக்கூடிய நிகழ்வுகளாக இருக்குது. ஆனால் நப்சிலாசில் நமக்கு தெளிவாக சொல்லிட்டாங்க என்னென்னு, அலைக்கும் பிசுன்னத்தி ஒசுன்னத் ஹுலஃபா அர் ராஷிதீன் அல் மஹ்தியின் அப்படின்னு நப்சிலாசிலம் தனக்கு பின்னால் சஹாபாக்களில் குறிப்பாக ராஷிதீன்களை எப்படி பின்பற்றணும்னு சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் என்ற அந்த ஜமாத்த நபிகள் நப்சிலாசிலம் சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த ஆட்கள் யார் அதை உண்மையிலே நேரடியாக நப்சிலாசிலம் அவங்கள்ட்ட பெற்றாங்களோ அவங்களுக்கு தெரியாத சொல்லுவாங்க, தரக் தூஃபிக்கும் அம்ரைனி லன் பவில்லு மா தமசக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வசுன்னதி, உங்களுக்கு மத்தியிலே நான் இரண்டு அம்சங்களை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலம் நீங்கள் வழிகிட மாட்டீர்கள் அப்படின்னு நப்சிலாசிலம் சொன்னது எதை, குர்ஆனையும் சொன்னாவே. யாருக்கு சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்போ இந்த குர்ஆனையும் சொன்னாவே உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தது சஹாபாக்கள் தான் என்றால் அவர்கள் அதில் நேர்மையாகவும் தூய்மையாகவும் இருக்கப்போய் தான் அதை நம்மிடத்தில் கொண்டு வந்து அவர்களால் சேர்க்க இயல்ந்தது. அதில் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் அதற்கு விளக்கம் தர முடியுமே, முதல் தலைமுறையினராக இருந்து விளக்கம் தர முடியுமே ஒழிய அவர்களுக்கு நிகராக உலகத்தில் வேறு யாரும் அந்த இடத்தை நினைச்ச முடியாதுங்க, நிரப்ப முடியாது. இதை நல்ல வினைகள், இதை நல்ல ஆழமாகவும் அழுத்தமாகவும் நம்முடைய சிந்தனை நிலைச்சியும் பதிவு வைக்கணும். எப்போ அவ பதிவு வைக்கிறோமோ அப்போ தான் நாம் இந்த சிந்தனைக்குள் தெளிவாக இருக்க முடியும். ஏன்னா புதிய புதிய குழப்பங்கள் இந்த சமுதாயத்தில் உருவாகிக்கிட்டே இருக்குது, உருவாகும். ஏன்னா நம்முடைய மார்க்கத்தின், இஸ்லாமிய மார்க்கத்தின் எதிரிகள் ஒரு காலத்தில் சஹாபாக்களை குறை சொன்னவங்க, நபியை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டவங்க, நபியை வந்து இல்லாமல் ஆக்கணும்னு திட்டம் போட்டவங்க, முடியலை, நபிக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்தான், நபி கொண்டு வந்து குரானில் ஏதாவது செய்ய முடியுமா நினச்சாங்க, அந்த குரானை நான் பாதுகாத்துக்கிறேன்னு நல்லா பொறுப்பேற்றுக்கிட்டான், ஒருத்தராலையும் ஒன்றும் செய்ய முடியலை. இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த உலகத்தில் கொண்டு வர்றதுக்கு மிகப்பெரிய பாரிய தியாகம் செஞ்சவர்கள் சஹாபாக்கள். அவர்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க இந்த உம்மத்து ஒட்டுமொத்தமாக, அவங்க நீதமானவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் குற்றம் குறை செய்ய மாட்டார்கள் என்று தெளிவாக அவருடைய விஷயத்தில் நிலைப்பாடை கொண்டுருச்சு. இப்போ அப்படி ஒவ்வொருத்தரையாக கிளட்டி விட்டு இந்த மார்க்கத்தை சிதிலமடைய பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு தான் பல புத்தகங்கள் எழுதுகிறாங்க, பல ஆய்வு அறிக்கைகளை வெளியிடுறாங்க, பலரும் பல விதமான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறாங்க. இது அத்தனையிலையும் முஸ்லீம் சமுதாயத்தில் இளைஞர்களும் சரி யுவதிகளும் சரி இன்னும் பலரும் பல கோணங்களை நினைச்சுறாங்க, அதில் போய் நினைச்சுறாங்க, விழுந்துறாங்க. விழும் பொழுது குர்ஆன் சுன்னாவை விளங்குறதில் பிரச்சனை வருது, அதை நடைமுறைப்படுத்துறதில் பிரச்சனை வருது, அனாவசியமாக தீவிரவாதம் வளர்கிறது, அனாவசியமாக கொள்கையிலிருந்து பிறழும் ஒரு சமுதாயம் உருவாகிறது, ஒழுக்கத்தில் வீழ்ச்சி, கொள்கையில் வீழ்ச்சி, நடைமுறையில் வீழ்ச்சி, இது எல்லாத்தினுடைய நீட்சியாக ஒட்டுமொத்த முஸ்லீம் என்ற அந்த வட்டத்திற்குள்ளேயே இருந்து வெளியேறக்கூடிய ஒரு இடத்திற்கு முஸ்லீம்கள் மாறிவிடுகிறார். அப்படி தான் இன்றைக்கி புதுசு புதுசாக பல குழுக்கள் என்ன செஞ்சு உருவாயிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க தெளிவாக இந்த உம்மத்திற்கு விளக்கம் தர்ற மாதிரி அல்லாஹ் ஒரு வசனத்தில் சூரத் அன்னாமில் 153வது வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வன் அஹாதா சிராத்தி முஸ்தகைமன், இந்த என்னுடைய வழி இருக்கிறத இதுதான் சிராத்து முஸ்தகீம், இதுதான் நேரான வழி, இதுதான் நேரான வழி, ஃபத்தபி ஊஹு அதையே நீங்கள் பின்பற்றுங்கள், ஃபத்தபி ஊஹு அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். இது அல்லாத வழிகள் என்று இருக்கும் என்றால் எப்படி, வன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபி ஊஹு வலா தத்தபி உஸ்புல, பல வழிகள் என்று உலகத்தில் எது இருக்குமோ அதை நீங்கள் பின்பற்றாதீர்கள். பல வழி என்ன, இன்றைக்கி எந்த வழிகட்ட அமைப்புகளெல்லாம் இருக்குது அது அத்தனையும் நம்ம பட்டியல் போட்டால் இப்போ நான் சொன்னது ஒரு ரெண்டு மூணு தானே, இது எல்லாமே வரலாற்றில் உருவான அவ்வளோ பேரையும் எடுத்துக்கலாம். அந்த சித்தாந்தங்களை இன்று யாரெல்லாம் பேசுகிறார்களோ நவீனவாதிகளாக அவங்க அவ்வளோ பேரையும் எடுத்துக்கலாம், இவங்க அவ்வளோ பேருமே இந்த அடிப்படை கொள்கைக்கு எழுதுகிறானவர்கள்.
இந்த அடிப்படை நடைமுறைக்கு எதிரானவர்கள், இந்த அடிப்படை நடைமுறைக்கு மாற்றமார்கள். ஃபத்தஃபர்ரக பிகும்மன் சபீலிஹி, அந்த பல வழிகளை நீங்கள் எடுத்து பின்பற்றுவீர்கள் என்றால் நேரிய அந்த அல்லாவின் பாதையிலிருந்து அது உங்களை பிரித்து விடும். பிரிஞ்சு போச்சா முஸ்லீம் சமுதாயம்? பல கூறாயிருச்சா? எதிரிகள் எள்ளி நகையாடுற அளவுக்கு ஆயிடுச்சா? ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளக்கூடிய அளவுக்கு ஸ்திரத்தன்மையோடு உருவான ஒரு உம்மத்து, ஒரு முஸ்லீம் உம்மத்து இன்றைக்கி எல்லாராலையும் எள்ளி நகையாடுற அளவுக்கு சிதிலம் அடைஞ்சிருச்சா? காரணம் என்ன? பல கொள்கைகளையும் பல காலகட்டங்களிலும் உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் கிறிஸ்தவம், கொஞ்சம் யூதம், கொஞ்சம் மஜூசியத்து, கொஞ்சம் அவன், கொஞ்சம் இவன் சொல்லி உலகத்தில் என்ன சித்தாந்தம் வந்தோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு மிங்கிள்டாக்கி உள்ளே கொண்டு வந்து இது இஸ்லாம் சொல்லி பின்பற்றது இல்லை. இஸ்லாம் வந்து அக்கீதத்தன் மன்ஹஜன், அக்கீதாவாலும் சரி மன்ஹஜாலும் சரி மிக தெளிவாக பாடம் நடத்தப்பட்ட ஒரு மார்க்கம். அப்படி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை என்ன செஞ்சாங்க, விட்டுட்டு போனாங்க. அதனால தான் இந்த வார்த்தையை அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. எப்படி? தரத்துக்கும் அலல் மஹஜத்தில் பயதா லைலுஹா கனஹாரிஹா, நான் உங்களை ஒரு வெள்ள வெளியேறுன்ற பாதையிலே விட்டு செல்கிறேன், அதன் இரவு கூட பகலை போன்று பிரகாசமானது என்று நம்ம சொன்னாங்க. அவ்வளோ தீர்க்கமாக சொன்ன இந்த மார்க்கத்தில் குழம்போ குழப்பம் இருக்குமா? இருக்காது, குழப்பம் நிச்சயம் இருக்காது. இப்போ குழம்புறது யாரு அப்படின்னா, நவீன சிந்தனைகளை உள்வாங்கி கொண்டு குர்ஆன் சுன்னாவை புறக்கணிக்கும் மனநிலைக்கு நாம் வந்தது தான். இதில் தான் அவங்க நமக்கு முன்னோடியாக என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. பாருங்கள், இமாம் மாலிக் இப்னு அனஸ், மாலிக் இப்னு அனஸ் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு அறிஞர். அக்கைதாவை பற்றி பல்வேறு மார்க்க தீர்ப்பு வழங்கிய இமாம் தாருல் ஹிஜ்ரா, அந்த மதீனத்து இமாம்களில் முதலாம் அவராக இருந்த ஒரு இமாம், அவர் மிக முக்கியமாக அறியப்படக்கூடிய ஒரு ஆள். அவரிடத்துல வந்து இஸ்திவாவை குறித்து கேள்வி கேட்கப்படுது, அல்லா அரசில் இருக்கிறத பற்றி கேள்வி கேட்கப்படுது. அவங்க அழகாக சொல்லலாம், இஸ்திவாவு மஅரூஃபுன் கைஃபியத்து மஜ்ஹூலுன். இஸ்திவா என்பது மஅரூஃப், அல்லாஹ் குர்ஆனில் ஆறு இடத்துக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறான் அரசியல்னு பேசுகிறான், எப்படி இருக்கிறாங்க நமக்கு தெரியாது. ஒசுவாலு அன்பு பிதாத்துன், அதை பற்றி கேள்வி கேட்டாலே இது பிதத்துக்கிறார், அந்த கேள்வியே வரக்கூடாது உனக்குள்ள. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் இருக்கிறான், உனக்கு என்ன கேள்வி? எப்படி இருக்கான் அவனே சொல்லலை அதை எப்படின்னு, உனக்கு எதுவும் தேவையில்லாத கேள்வி அது. உனக்கு காட்ட உனக்கு காட்டணும்னு அல்லாஹ் காட்டியிருக்க மாட்டானா? இல்லை. அப்போ நமக்கு நம்பிக்கை தெளிவு, நம்பிக்கைக்கான வரைமுறைகள் தெளிவு, அதற்கு ஏற்கனவே சொல்லித்தந்த அறிஞர்கள் சரியான வரைமுறைகளை சொல்லி தந்துட்டாங்க. இன்றைக்கி உட்காந்துட்டு அல்லா கீழே இறங்கினானா அரசு காலியாகுமேனு ஒருத்தன் பேசினான்னா அறிவு முற்படுத்துகிறான், ஆதாரத்தை பிற்படுத்துகிறான்னு. அப்போ இப்படியான ஒரு வட்டங்களில் நாம் புதிதாக சுழலை துவங்கியிருக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளை, இஸ்லாமிய மார்க்கம் என்பது தூய குர்ஆன் மூலமாக, அந்த குர்ஆனுக்கு விளக்குரையாக வாழ்ந்த சுன்னாவின் மூலமாக மிக தெளிவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டையும் விளங்குவதில் நமக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அந்த சந்தேகத்தை தீர்க்க மர தெளிவாக விளங்குவதற்கு சஹாபாக்களுடைய நடைமுறைகள் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறது. அதை நாம் உள்வாங்கிட்டோம்னா அதுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மாராயம் சொன்ன அந்த நல் நட்பெயரை கற்பித்த அந்த உத்தமர்கள், தாபியன்கள், தபா தாபியன்களுடைய அந்த மூன்று நூற்றாண்டுக்கு உள்ளவங்களுடைய அந்த மூன்று தலைமுறைக்கு உள்ளே இருக்கக்கூடியவங்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் நம்முடைய கொள்கையாலும் நம்முடைய நடைமுறையாலும் சிறந்த ஒரு முஸ்லீமாக என்ன செய்யலாம், இருக்கலாம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த பண்பையும் பக்குவத்தையும் அதற்குரிய தெளிவான அறிவையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வா ஆஹிரதா அமனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وصلى الله وسلم على نبينا محمد.